இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2-in-1 ரெசிபி. நல்ல மணக்க மணக்க புளியோதரையோ சாம்பாரையோ சாப்பிட்ணுன்னா இந்த பொடியை யூஸ் பண்ணால் போதும். புளியோதரையாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு பொடியை தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது நாட்டு தனியா. இதை தனியானும் சொல்லலாம், இல்லை மல்லி விதைன்னு சொல்லலாம். தனியா வாங்கும்போது கூடுமான வரையிலும் கலர் போடாத நல்ல நாட்டு தனியாவை பார்த்து வாங்கணும். தனியாவில் இருக்கிற குச்சி தூசெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட பசியை தூண்டக்கூடிய அருமையான வாசனை இந்த தனியாவில் இருக்குது. உணவுக்கு சுவை கொடுக்கறதும் மட்டுமல்லாத நல்ல சத்தும் இருக்குது இதில். இப்போ பொடிக்கு தேவையானது மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் மிளகு. 200 ml பிடிக்கிற டம்ளரில் நான் 1/4 டம்ளர் இந்த மிளகு எடுத்துகிட்ருக்கேன். மிளகு எந்த அளவுக்கும் அதே அளவுக்கு 1/4 டம்ளர் வெந்தயம். நான் இந்த பொடிக்கு சேர்க்குற எல்லா பொருளுமே சுவை, மணம், மசாலா பொருள்னு சொல்லலாம், சத்து இருக்குது, அதே சமயத்தில் மருந்து பொருள்னு சொல்லலாம். 15 நாளைக்கு ஒரு முறை இந்த பொடியை அரைச்சிக்கலாம். அப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணும்போது. தனியா இந்த 200 ml பிடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். சாதாரணமாக கப்பில் நம்ம மெஷர் பண்ணும்போது 1 கப்பு மிளகு, 1 கப்பு வெந்தயம் எடுத்துக்கும்போது 4 கப்பு தனியா எடுத்துக்கணும். இந்த பொடியில் சேர்க்குற எல்லா பொருளுமே ஈஸியாக செரிமானம் ஆகவும் உதவுது. அதுக்கடுத்து முக்கியமான தேவை பெருங்காயம். இது ஃப்ரெஷ் கட்டி பெருங்காயம், இதில் கோழி குண்ட அளவுக்கு எடுத்துக்கலாம். புளியோதரையோ சாம்பாரோ செய்யும்போது நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்ப்போம். அதனால் நான் இந்த பொடியிலையும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். தூள் பெருங்காயம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை கடவுளின் அமிர்தம்னு சொல்லுவாங்க. பெருங்காயம் புளியோதரைக்கோ சாம்பாருக்கோ ரொம்ப அருமையான வாசனையை கொடுக்கும். அடுத்து காஞ்ச மிளகாய். இதோட காம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னோட கை அளவில் 1 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தர் கை அளவும் மாறும் இல்லையா, அதனால் இது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தனியா எடுத்த அதே டம்ளரில் இந்த கைப்பிடி அளவுக்கு மிளகாயை போட்டால் நல்லா டைட்டாக அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். டம்ளரை தலைக்கீழே சாய்ச்சா கூட அந்த மிளகாய் கொட்டலை பாருங்கள், அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த 2-in-1 பொடிக்கு. இப்போ இந்த பிளேட்டில் 5 பொருள் வச்சுருக்கேன். வெந்தயம், மிளகு, தனியா, மிளகாய், பெருங்காயம். பெருங்காயம் 1 கோழி குண்ட அளவுக்கு, வெந்தயம் 1/4 டம்ளர், மிளகு 1/4 டம்ளர், தனியா 1 டம்ளர், அதே அளவு மிளகாயும் 1 டம்ளர். இதை எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த எல்லா பொருளுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது, அந்த ஸ்டேஜில் இந்த மிளகு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சோம்னா நல்லா வெடித்து தெரித்து விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் மிளகை எடுத்துடலாம். மிளகு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஏன்னா ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம், அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெந்தயம். வெந்தயமும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து விடணும். மிளகு, வெந்தயம், தனியாலாம் வறுபடுற டெம்பரேச்சர் வேறு வேறு, அதனால் நான் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது எல்லா பொருளுமே வறுத்து எடுக்கும்போது அதோட மனம் ரொம்பவே வெளிப்படும். வெந்தயத்தோட வாசனை ரொம்பவே அருமையாக வருது. வெந்தயம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை இந்த மிளகோடு சேர்த்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து தனியா, இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். பாத்திரத்தில் கொட்டிட்டு அப்படியே இருக்கிறத விட இந்த மாதிரி கலந்து கலந்து விடும்போது எல்லா இடமும் ஈவனாக வறுபடும். இந்த மாதிரி வறுக்கும்போது தான் மணமும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் வறுத்துக்கிறேன். பெருங்காயம் அப்படியே பெருசாக போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா ஈஸியாக வறுபட்டுடும். பெருங்காயம் ரொம்பவே ஈரமாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாயோட நெடி நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னா கடாயில்
ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு அதன் பிறகு மிளகாயை வறுக்கலாம். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுட்டு மிளகாய் போட்டு வறுக்கும்போது மிளகாயோட நெடி அந்த அளவுக்கு இருக்காது. மிளகாயை நம்ம அப்படியே போட்டு வறுத்தோம்னா அதோட காரத்தன்மை தும்மலும் இருமலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் மிளகாய் வறுக்கும்போது இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வறுக்கிறது நல்லது. இந்த 2-in-1 பொடிக்கு எடுத்து வச்சிருக்கிற 5 பொருளோடு இப்போ 1 ஸ்பூன் உப்பும் சேருது, 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேருது. மஞ்சள் தூள் இந்த பொடிக்கு நல்ல கலரை கொடுக்கும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்சி போட்டு எடுத்துக்கணும். நாங்கள்லாம் ரொம்ப சின்னப்போ எங்கள் அம்மா அந்த மாதிரி புளியோதரை செய்யும்போது இந்த பொருளெல்லாம் வறுத்து அம்மிலேயே வச்சு அரைச்சிருவாங்க. அவங்க செய்யும்போது அப்போத்திக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வாங்க. அதிகமான குவான்டிட்டி செய்யும்போது உரலில் தான் இடிப்பாங்க. நான் இந்த மிக்சியில் முதல்ல மிளகா போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதன் பிறகு மற்ற பொருளெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். பழைய மீந்த சாதத்தில் புளியோதரை செய்யும்போது கூட இந்த பொடியை போட்டு செய்யும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிச்சன் பக்கம் ஆஜராகிறது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களும் அப்போ வாசனை மூக்க தொலைக்குதுன்னு புளியோதரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசையாக காத்திருப்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே சின்னப்போ நான் பார்த்து ரசித்த விஷயம். நம்மளோட 2-in-1 பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த பொடியில் சேர்க்குற மிளகாவோட கலருக்கு ஏற்ற மாதிரி இதோட கலரும் மாறும். அதே சமயம் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் இது மாறும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள்.